ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் த ஸ்டோரி ஆஃப் இருடைசி அண்ட் ஆர்பிஎஸ் அதாவது ஸ்டோரி ஆஃப் இருடைசி அண்ட் ஆர்பியஸில் மெயின் கேரக்டர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ் இந்த ஆர்பிஎஸ் உடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ அதாவது அப்பல்லோடைய சன் தான் வந்து ஆர்பிஎஸ் அப்பல்லோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் காட் அதாவது காட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க இவருடைய சன் ஆர்பிஎஸ் வந்து மியூசிக்கில் ரொம்ப கிரேட் கிஃப்டட் மியூசிஷியனாக இருக்கார் அதாவது இவருடைய மியூசிக் வந்து எல்லோருமே அதாவது மார்ட்டல்லேருந்து அனிமல்லேருந்து ட்ரீஸ் உட்பட எல்லோருமே சாம் பண்ணுற அளவுக்கு இவருடைய மியூசிக் இருக்குது அவ்வளோ அழகாக ஒரு மியூசிஷியனாக இவர் இருக்கார் இந்த இருடைடைசி வந்து ஆர்பிஎஸ் ஒய்ஃப் அந்த ஆர்பிஎஸ் ஒய்ஃபான இருடைடைஜி ஒரு நாள் வந்து காட்டில் நிம் கூட நடந்து போய்ட்டுருக்காங்க அதாவது நிம் கூட வேண்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க நிம்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு கூட்டமாக வாழ்கிற காடு அந்த மாதிரி மலை அந்த மாதிரி இடங்களில் வாழ்கிற பெண்களுடைய கூட்டம் தான் வந்து நிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிம்ஸ் கூட வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஒரு தடவை வேண்ட்ரிங் இருக்காங்க காட்டில் அப்போது அந்த டைமில் வந்து அரிஸ்டாஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு ஷெப்பர்ட் ஒருத்து வராரு அந்த ஷெப்பர்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருடாய்ஸி வந்து ஏற்கனவே ரொம்ப அழகான ஒரு பெண் இவங்க அழகில் மயங்கி இவங்க இவங்கக்கிட்ட வந்து தப்பான நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு இருந்து தப்பிச்சு ஓடணுன்ற காரணத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க காட்டில் இருந்து ஓடுறாங்க அந்த ஓடுற சமயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்னேக்கால் ஸ்னேக் வந்து ஒரு ஸ்னேக் வந்து இவங்கள கடிச்சிடுது இவங்கள கடித்ததுக்கப்புறம் இவங்க வந்து இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறமா வந்து ஆர்பிஎஸ் வந்து ரொம்ப சோகமாகறார் காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவர் ரொம்ப நேசித்தார் அவர் நேசித்த காரணத்தினால அவங்களோட டெத்தை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல அதனால் வந்து அவர் அவருடைய மியூசிக்கை அந்த லயரில் வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு அவர் வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த காட்லேருந்து மென் வரைக்கும் எல்லாருமே அவருடைய சேட் சாங் வந்து சேட் மியூசிக்கை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப க இவருடைய கவலையை வந்து அவங்கள ரொம்ப கவலைக்கு உள்ளாக்குச்சு எல்லாருமே வந்து அந்த மியூசிக்கை கேட்டு அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த ஆர்பிஎஸ் வந்து இருடாய்ஸியை மீட் பண்ணுறதுக்காக அண்டர் வேர்ல்டுக்கு போகிறாரு அண்டர் வேர்ல்டுக்கே போகிற நிலைமைக்கு இவர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அண்டர் வேல்டுக்கு போயிட்டு அவருடைய மியூசிக்கை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அவருடைய மியூசிக் வாசிக்க ஆரம்பித்தோடனே அந்த அண்டர் வேர்ல்டுடைய அந்த கார்டன் அண்ட் கார்டான ப்ராஸ்பரைன் அண்ட் ப்ளூட்டோ இவருடைய மியூசிக்கை கேட்டு இவருக்கு வந்து அந்த ஆர்டரை கொடுத்துட்றாங்க அதான் ஆர்டரை வழங்கிடுறாங்க இந்த மாதிரி நீ வந்து உன்னுடைய ஒய்ஃப் வந்து மீட் பண்ணிக்கலாம் நீ நீ உன்னுடைய ஒய்ஃபை மீட் பண்ணுறதுல எந்த தடையும் எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டு அவங்களே வந்து பெர்மிட் பண்ணிடுறாங்க இவரை இவரை பெர்மிஷ் பெர்மிட் பண்ணதுக்கப்புறமா இவர் அவருடைய ஒய்ஃபை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க என்ன கண்டிஷன்னால் நீ வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நாங்கள் சொல்கிறத செய்யணும் நீ வந்து உன்னுடைய ஒய்ஃபை வந்து திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படி திரும்பி பார்க்காம நீ இந்த அண்டர்வேல்டை கடந்து போய்ட்டுன்னா உன்னோடய ஒய்ஃப் உங்க கூட தான் இருப்பாங்க இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் தூரம் இவருடைய ஒய்ஃப் பார்க்குறாரு ஒய்ஃபை பார்த்துட்டு இவங்க நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது இவர் பின்னாடி திரும்பி பார்க்காம நடந்து போய்ட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒய்ஃப் பின்னாடி இருக்காங்களா இல்லையான்னு அஷ்யூர் பண்ணுறதுக்காக இவர் திரும்பி பார்த்துறாரு அந்த கண்டிஷனை மறந்து அந்த கண்டிஷன் மறந்து அவர் திரும்பி பார்த்துறதுனால அவங்க டக்குன்னு இவரை விட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இவர் இன்னும் கொஞ்சம் சோகமாயிர ரொம்ப சோகமாயிட்டு இவர் திருப்பி தன்னுடைய மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மியூசிக் இவர் வாசிச்சா வாசிக்க ஆரம்பித்த உடனே அந்த அண்டர் வேர்ல்டில் இருக்க அந்த த்ராஷியன் மெய்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பனியாட் பெண்கள் அவங்கள வந்து இந்த மியூசிக் ரொம்ப கோவப்பட வைக்கிறது ரொம்ப அவங்களும் ரொம்ப கோவப்படுறாங்க ரொம்ப எரிச்சலாக அவர் இந்த மியூசிக்கை கேட்டு அதனால அவர் என்ன அவங்களாம் என்ன பண்ணுறாங்க சேர்ந்து இவரை வந்து கிழிச்சி தா இவளை வந்து நாராக கிழிச்சி இவங்க வந்து லிபர்தா அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வந்து இவங்க இருக்கா இவருடைய பார்ட்ஸ் வந்து தூக்கி போட்டுடுறாங்க ஸோ இவரும் இப்போ வந்து இறந்துட்டார் இவரையும் இவரையும் அவங்க வந்து கில் பண்ணிட்டாங்க இப்போது நம்மளுடைய ஆர்பிஎஸோ அண்ட் எருடைசியோ அவங்களுடைய லவ்ஸ் லவ்வை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க எங்கேன்னு பார்த்தா இந்த அண்டர்வேல்டில் தேங்க்யூ